என்னது புறாவ சுட்ட தின்னதுக்கு போறா? ஒரு இந்த புலிகேசி படத்துல வர மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இந்த போர் வரப்போகுது, எல்லாரும் இந்த எல்லையில வந்து பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப இருக்க பிரச்சனைகள் இதெல்லாம் தேவை அப்படின்னா, பிரச்சனைகளோ பிரச்சனைகள் இல்லாதப்பதான் இவங்க புது பிரச்சனையை உண்டாக்கிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இங்க உள்ளோரும் மனுஷன்தான், அங்க உள்ளோரும் மனுஷன்தான். இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து திசை திருப்புறதுக்கு காரணங்கள் தேவைப்படும். இப்போ எல்லாமே வந்து சைனாவை வந்து ஒரு கார்னர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, வைரஸை பரப்பணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, திசை திருப்புறதுக்காக எப்போதுமே அவங்க வந்து தைவானோட அந்த மாதிரி பக்கத்தில் உள்ள நாடுகளோட முட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இந்தியாவும் அப்படி தான், பாகிஸ்தானோட, ஸ்ரீலங்கா கூட, அந்த மாதிரி ஏதாவது சின்ன பெரிய தனக்கு ஈடாக இருக்கக்கூடிய ஒரு சில கண்ட்ரீஸோட முட்டிகிட்டு தான் இருப்போம். சைனீஸ் மீடியா என்ன சொல்லுது? இந்தியாக்காரங்க ஆக்குப்பை பண்ணிட்டானுங்க, நிறையா பாலம் கட்டிட்டாங்க அப்படின்னு அவங்க பிரபலப்படுத்துகிறாங்க. குளோபல் டைம்ஸ் சொல்லக்கூடிய அவங்களுடைய பத்திரிகைலாம் வந்து நம்ம எப்படி பாகிஸ்தானை ப்ரொபகன் பண்ணுவோமோ அந்தளவுக்கு மோசமாக எழுதிட்டு இருக்காங்க. அந்த பத்திரிகைகளை படிக்காமல் நம்ம வந்து செய்தியை மட்டும் நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்ம போய் அவங்கள்ட்ட மோதுறதுக்கான எந்த சாத்தியமும் இல்லை. பேசாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே உழன்றுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சைனாவும். அதே மாதிரி வந்து நம்மளுடைய இராணுவ உரிமையில் அவங்க ரொம்ப மிகப்பெரிய ஆள். அப்படி இருக்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம போய் அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதை தாண்டி அவங்க வந்து தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும்னா, உண்மையை சொல்லப்போனால் கடிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அது குலைக்க போகிறதில்ல. ஸோ அப்போ அது குலைக்கிறதுனாலே கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆற்றாமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அரைகோல் விட்டுட்ருப்பாங்க. பெரும்பாலும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. ரெண்டுமே அணு ஆயுத நாடுகள். இப்போ ரொம்ப பதட்டப்பட்டு ஒரு லெவலுக்கு மேலே இப்போது சின்ன பிரச்சனைகள் அங்கேருந்து கூப்பிட்டு மகாபலிபுரம் வரைக்கும் வச்சு இளநீ கொடுத்து அனுப்புகிற லெவலுக்கு ஒரு அன்பு அரவணைப்பு இருக்கும் பொழுது ஃபோனில் பேசிக்கிட்டாலே ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஸோ சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதோ, இந்த நிலம் எனக்கு அந்த நிலம் உனக்குங்கிறதோ பிரச்சனை முக்கியமாக தெரியலை. ஒரு ஃபோன் காலில் முடிய வேண்டிய விஷயத்தை இராணுவ வீரர்கள் கடிச்சிக்கிறாங்களாம். உன் ஃபோன் பேசுனா என்ன முடிஞ்சிட போகுது? சொல்லப்போனால் அந்த ஈகோ பிரச்சனையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வேறு ஒரு அரசியல் காரணங்களை திசை திருப்புறதுக்காக இருக்கலாம். இதற்கான உரமேற்றி பெற்று உசுப்பேத்தி எல்லையில் நிற்கிற ரெண்டு நாட்டு இராணுவ வீரர்கள் தான் அப்பாவிகள். ஏதாவது தலைவன்கள் உட்காந்து வீர உரையை ஆற்றிடுவாங்க. நாடு முக்கியம், மண்ணு முக்கியம், பெண்ணு முக்கியம், பெண்ணையும் மண்ணையும் தொட்டவனை விட மாட்டேன், அந்த மாதிரி ஏதாவது உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்க போய் உட்காந்துடுறது. இவங்க பாவம். இப்போ வந்து அமைதியாக பேசுகிறதுக்கு யாருமே உடன்பட மாட்டாங்க. இந்த மண்ணின் மைந்தர்களும் சரி, அந்த மண்ணின் மைந்தர்களும் சரி, அது எப்படி நம்ம நாட்டு மண்ணை விட்டு கொடுக்குறது அப்படிம்பாங்க. ஒரு போர் வந்து இங்கே 10,000 பேர், அங்கே 10,000 பேர் செத்தான்னு வச்சுங்க, அதுக்கப்புறமா ஐயோ பேசினாச்சின்னு தொடங்கிடான்னு அதே வாய் பேசும். அதே தலைவர்கள் அங்கே உள்ள தலைவரும் பேசுவாங்க, இங்கே உள்ள தலைவரும் பேசுவாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து தன்னுடைய ஈகோவையே போக்குற அளவுக்கு இருக்குது. அப்படிங்கும் பொழுது இழப்பு வர்றதுக்கு முன்னாடி ஈகோவை போக்குற அளவுக்கு நம்ம மனநிலையை மாற்றினா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அரசியலில் சிக்குண்டு அனாவசியமாக அப்பாவிகள் சாவதிலேருந்து எந்த விதமான விமோச்சனம் கிடைக்கப்படுதல் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்குது. அதை தாண்டி இப்போது அமெரிக்கா வந்து லேசர் மூலமாகவே மனு ஒரு மேலே பறக்கக்கூடிய விமானங்களை தடுக்கிற அளவுக்கு தன்னுடைய வலிமையை வந்து நிரூபித்து காமிச்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனால் கராத்தேலாம் ஒரு விஷயம் இருக்குது, மார்ஷியல் ஆர்ட்டுங்கிறது சண்டையை தவிர்க்கிறதுக்காக தான். அந்த மாதிரி நவீன ஆயுதங்கள் தயாரிக்கிறதுக்குன்னா கீழே உள்ள நாடுகள் வந்து வீணாக மற்றவங்களோட சண்டை போடுற லெவலுக்கு ஒரு மன முதிர்ச்சி இல்லாமல் இருக்கும்போது மேலே உள்ள ஒருத்தன் தாங்கிட்ட வலிமை இருக்குது, ஆனால் நான் அமைதியை தான் போதிக்க விரும்புகிறேன், அந்த மாதிரி சொல்லி தன்னுடைய நிலையை மேலே வச்சுக்கிறதுக்காக தான். சப்போஸ் அதை தாண்டி கீழே உள்ளவன் தனக்கு மேலே வளர்ந்தானா அதை வந்து அனுசரித்து போகிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத நம்ம உணராமல் வீம்புக்கு நம்மளோட நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற உளவியல் பார்வை வந்து சின்ன சின்ன கம்பெனிகளுக்கும் சின்ன சின்ன மக்களுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் மட்டும் இடையில் இருக்கிறதில்லை. இந்த மாதிரி மிகப்பெரிய நாடு ஆளக்கூடிய முதிர்ச்சி இல்லாத தலைவர்களுக்கும் மத்தியிலையுமே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமாக இருக்குது. இதை நம்ம உணர்ந்து இருக்கக்கூடிய கொரோனா பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி வேண்டாத வேலைகள் நடக்கும்போது வீர ஆவேசத்தோடு பொங்கி தன்னுடைய வேலையை விட்டுட்டு வாழ்க சைனான ஒரு குரூப்பும் வாழ்க இந்தியான ஒரு குரூப்பும் சுற்றிக்கிட்டு இல்லாமல் என்னுடைய கடமைகளையும் குடும்பத்தையும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்துக்கு உதவும். எனக்கு தெரிஞ்சு இந்த கடிக்கிற நாய் வந்து குலைக்க போகிறதில்ல, இது குலைச்சிக்கிட்டு இருக்குது, அதனால் கடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ சந்தோஷமாக அதை கடந்து போயிடலாம், தவிர்த்துட்டு கடந்து போயிடலாம். சந்தோஷமாக கடந்து போக முடியாது, தவிர்த்துட்டு கடந்து போயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் ஏற்படக்கூடிய இழப்பு வந்து இராணுவ வீரர்களுக்கு தான். ஸோ ஆரம்பத்திலே ரெண்டு தலைவர்களும் பேசி முடிச்சுட்டானா, இங்கே உள்ள உயிரும் அங்கே உள்ள உயிரும் ஒரே மனித உயிர் தான், அதை தப்பிக்கணும்னா பேச்சுவார்த்தை தான். இவங்க அதை வந்து தவிர்க்கணுங்கிற ஆசைலாம் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் இப்போ நம்ம ஊரில் கிராமத்து பகுதியிலாம் பல கோடி நிலங்கள் ஏக்கர் நிலங்கள் சும்மா கிடக்கு,
நம்மளை விட பெரிய நாள் சைனா, அங்கே எவ்வளோ கூட இடங்கள் சும்மா கிடக்கு. ஆனால் ஒன்றுத்தையுமே உதவாத ஒரு அரை கிரவுண்டு எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டுக்குவாங்க. சொல்லப்போனால் அந்த நிலங்கள்லாம் முக்கியம் இல்லை, ஈகோ தான் முக்கியம். அந்த ஈகோவை விரட்ட முடியாத இந்த மாதிரி ஆட்கள் வந்து நாடை ஆள்கிற அளவுக்கு ஒரு விதமான மனமுதிர்ச்சியற்ற நிலைமையில் இருக்கும். நாடை ஆள்கிற அளவுக்கு நம்ம அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற வரைக்கும் இதை தவிர்க்க முடியாது. ஆனால் மனதளவில் என்னாச்சும் இந்த வக்கரங்கள் இல்லாமல் நம்ம வாழ பழகிட்டோம்னா அடுத்த தலைமுறை என்னாச்சும் தலைவர்களாக வரும்போது இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்லேருந்து பாதுகாத்து மனித இனத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். நன்றி.